இன்னைக்கு வந்து ஸ்டோரி டைம், சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் மண்டே மார்னிங். இன்னைக்கு வந்து பார்ட் டூ ராஜம் அண்ட் மணி வந்து பார்க்கலாம். சுவாமி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அவனுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது. ஆல்பர்ட் மிஷன் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிட்ருக்கான். இதெல்லாம் தான் வந்து இன்ட்ரொடக்ஷன். மணி வந்து அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சுவாமியும் மணியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்ட் டூ ராஜம் அண்ட் மணி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ராஜம் பற்றி சொல்லிடுறேன். ராஜம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமியோட கிளாஸில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ராஜமோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்க அப்பாவுக்கு அடிக்கடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் வேலை. அதனால் வந்து ராஜம் இதுக்கு முன்னாடி வந்து மெட்ராஸ் ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா மால்குடி ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான், ஆல்பர்ட் மிஷன் கிறிஸ்டின் ஸ்கூலில். ராஜம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எப்போவுமே ரொம்ப நீட்டாக தான் வருவான். கோட்டு, கேப்பு, ஷூ, சாக்ஸ் எல்லாமே போட்டுட்டு ரொம்ப வசதியான வீட்டு பையன். டெய்லி ஸ்கூலுக்கு வந்து காரில் தான் வருவான். 70% மார்க் எடுத்தாலுமே கூட மெட்ராஸ் ஹைஸ்கூலில் படிச்சிருந்தால இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாகவே பேசுவான். அந்த ஸ்கூல்லையே சங்கருக்கு அடுத்து ராஜம் தான் வந்து இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான்னு சொல்லலாம். அதனால் வந்து ஸ்கூலில் எல்லா சாருக்குமே வந்து ராஜமை வந்து ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி வந்து ராஜம் வந்து ஸ்கூலில் ஜாயின் ஆன ஃபஸ்ட் டே, இதுக்கு முன்னாடி பார்ட் ஒனில் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் பெஞ்ச் ஃபுல்லாக மணி தான் படுத்துப்பான், லாஸ்ட் பெஞ்ச் வந்து யாருக்குமே விட மாட்டான்னு. ஆனால் ராஜம் வந்து ஸ்கூலுக்கு ஜாயின் ஆன ஃபஸ்ட் டே கிளாஸ்க்குள்ளே வந்ததுமே நேராக லாஸ்ட் பெஞ்சுக்கு வந்து மணியை எழுப்பிட்டு ராஜம் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டான். அதனால் மணிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து ராஜமை போட்டு அடிச்சிட்டான். பதிலுக்கு ராஜமும் வந்து மணியை அடிச்சிட்டான். அதனால் வந்து ராஜம் வந்து ஸ்கூலில் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டான். ஏன்னா மணியை இது வரைக்கும் யாருமே அடித்தது கிடையாது, ராஜம் தான் வந்து மணியை அடித்ததுக்கு திரும்ப அடிச்சிருக்கான். ஸோ வந்து ஸ்கூலில் ராஜம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டான் எல்லார் மத்தியிலையும். மணியே ஒருத்தன் போட்டு அடிச்சிட்டான்னு சொல்லி அந்த ஸ்கூல் ஃபுல்லாக வந்து ராஜம் ஃபேமஸ் ஆகிட்டான். ஆனால் வந்து மணி வந்து ராஜம் வந்து எதிரியாக தான் பார்க்க ஆரம்பித்தான். அன்னிலேருந்து வந்து மணி ராஜம் எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தான். அப்படியே வந்து கொஞ்ச நாள் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஈவினிங் பார்த்திங்கன்னா சரியூர் இவர்கிட்ட, சரியூர் இவர் வந்து மால்குடியில் இருக்கும், அது வந்து மால்குடி மக்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ரெசார்ட் மாதிரி, ஈவினிங்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம், ஒரு பார்க் மாதிரின்னு சொல்லலாம். மால்குடியில் இருக்கிற எல்லாருமே வந்து ஈவினிங் ஆனால் அங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த சரியூர் இவர்கிட்ட அன்றைக்கி ஈவினிங் வந்து சுவாமியும் மணியும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மணி கேட்டால் சுவாமிக்கிட்ட, இந்த தண்ணி வந்து ஆழமாக இருக்கும்ல இங்கே ஓடுற தண்ணின்னு. அதுக்கு சுவாமி கேட்டால் ஏன் கேட்குறேன்னு கேட்டான். அதுக்கு மணி சொன்னான், இல்லை நான் ராஜமை வந்து இந்த தண்ணியில் தான் கட்டி தூக்கிட்டு வந்து போட போகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே சுவாமிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவங்க அப்பா யாருன்னு தெரியும்ல, போலீஸ், அவங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் இந்த விஷயம் அப்படின்னு சொன்னான். உடனே மணி, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அந்த ராஜமை வந்து நான் இங்கே தான் தூக்கிட்டு வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து ராஜம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் டெய்லி காரில் வர்றது, அவன் வீட்டில் இருந்து டெய்லி விதவிதமாக எடுத்துகிட்டு வர சாப்பாடு, அவன் பேசுகிற இங்கிலீஷ்னு ராஜமை வந்து சுவாமிக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படியாச்சும் ராஜம் கூட ஃப்ரெண்ட் ஆயிடணும்னு வந்து சுவாமி வந்து நினச்சிட்டே இருந்தான். இது வந்து மணிக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. அப்போ வந்து அந்த ஈவினிங் வந்து மணி சுவாமி கிட்ட கேட்டான், இனி வந்து நீ ஏன் அவங்க கூட பேசுற, இனி வந்து நான் உன்னை அவங்க கூட பார்க்கவே கூடாது, நீ அவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு மணி சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு சுவாமி சொன்னான், நான் போயிட்டு எதுக்கு அவங்ககிட்ட பேச போகிறேன், அவன் தான் வந்து வந்து என்கிட்ட பேசுகிறான், எனக்கு மணி தான் முக்கியம், மணி வந்து எவ்வளோ பழைய ஃப்ரெண்டு எனக்கு, அந்த மாதிரி வந்து சொல்லி சுவாமி வந்து மணியை சமாதானப்படுத்திட்டு இருந்தான். அப்படியே வந்து அந்த ஈவினிங்கும் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மறுநாள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சுவாமி, மணி, ராஜம் இவங்க மூணு பேரும் அவங்க பிரச்சனையை வந்து பேசி தீர்த்துக்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து சேர்ந்தாங்க. அப்போ வந்து மணி ராஜம் கிட்ட சொன்னால், நீ மனுஷனாக இருந்தால் நாளைக்கு ஈவினிங் 6:00 சரியூர் இவர்கிட்ட வா அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராஜம் எதுக்குன்னு கேட்டான். இல்லை நீ வந்து என் மண்டியை உடைக்கிறியான்னு பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு மணி சொன்னான். அதுக்கு ராஜம் நான் வரேன்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி மறுநாள் ஈவினிங் வந்து 6 மணிக்கு சரியூர் இவர்கிட்ட வரதான் பேசி முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அந்த நாள் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் வந்தது ஈவினிங் 6 மணி. மணியும் சுவாமியும் ஃபஸ்ட்டு சரியூர் இவர்கிட்ட வந்துட்டு ராஜம்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ மணி சுவாமி கிட்டே சொன்னான், நான் ராஜமோட கை காலை வந்து உடைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சுவாமியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மணியை வந்து பயந்து பார்த்துட்டே இருந்தான். கரெக்டாக வந்து ராஜமும் வந்தான். ராஜம் பார்த்திங்கன்னா அவனோட போலீஸ் யூனிஃபார்மில் வந்திருந்தான்.
கையில் வந்து ஆர்கன் வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தான். மணியும் சுவாமியும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ராஜம் பார்த்திங்கன்னா அவன் எடுத்துகிட்டு வந்த கன்னால் மேலே சுட்டான். ஒரே ரொம்ப சவுண்டாகவே வெடிச்சிது. அது அந்த சத்தம் கேட்ட உடனே இன்னும் வந்து ஷாக்கிங் ஆகிடுச்சு சுவாமிக்கும் மணிக்கும். என்ன பேசுகிறதுனே தெரியல. மணி சொன்னால் இது வந்து நியாயமே கிடையாது, நேற்று வந்து நீ கன் எடுத்துகிட்டு வரதான் என்கிட்ட சொல்லவே இல்லையே, இது ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் தானே அப்படின்னு வந்து மணி வந்து ராஜம் பார்த்து கேட்டான். அதுக்கு ராஜம் சொன்னான், அப்போ நீ மட்டும் எதுக்கு உன்னோட கிளப்பை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்டான். மணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப அமைதியாயிட்டான். அதுக்கப்புறம் ராஜம் பேசினா, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன், எதுக்கு என்னை எதிரியாக பார்க்குறீங்க, எனக்கு வந்து உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் ஆசை, உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு எனக்கு எந்த கண்டிஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜம் சொன்னான். உடனே மணி வந்து, எனக்கு வந்து உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன், எந்த கண்டிஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரித்தான். உடனே சுவாமியும், எனக்குமே வந்து உங்கள் கூட இருக்க எந்த கண்டிஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரித்தான். அவங்க மூணு பேருக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜம் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து மணி கூடயே சுவாமி கூடயே ஷேர் பண்ணிக்கிட்டான். மூணு பேரும் அன்றைக்கி ஈவினிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. இதான் வந்து பார்ட் டூ, ராஜம் அண்ட் மணி ஸ்டோரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பால் சாமுவேல் மணி, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளெல்லாம் எப்படி பிரச்சனை வருது, அவங்க வந்து ராஜமை வந்து ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டோரியில் வரும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எல்லா பார்ட்ஸும் வந்து தொடர்ந்து கேளுங்க. அடுத்த பார்ட் வந்து சுவாமி கிராண்ட் மதர், அது வந்து சுவாமியோட வீட்டை பற்றி வந்து வரும், கிராண்ட் மதர் பற்றி இதெல்லாம் தான் வரும். அதெல்லாம் பார்ட் த்ரீ. அந்த வீடியோ வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இந்த ஸ்டோரி பார்ட் டூ, ராஜ்மன் மணி, இவ்வளோ தான் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ இவ்வளோ தான்.